ஹாய் எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் ஆங்கிலத்தில் படிக்கிறோம். சில நேரத்தில் தமிழ் டிரான்ஸ்லேஷன்லேருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க தவிக்கிறோம். இதில் நம்ம எப்படி ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணலாம், அதே போல் இது எல்லாமே பிரிட்டிஷர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேசஸ் தான். பட் அது தமிழில் நம்ம வந்து ரொம்ப கலோக்கியலாக தான் பேசுகிறோம். அது எப்படின்றத நீ பார்ப்போம். நம்முடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இன்னைக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க, லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் இட் இன் த வாட்ஸ்அப் குரூப். ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்றது பார்ப்போம். Can you give me a hand with something? இது ஒரு கேள்விதான். Can you give me a hand with something? இது எங்க பயன்படுத்தலாம்னா, இப்போ நிறைய நீங்க ஹில் ஏரியாஸ்னா போவீங்க, அப்போ வந்து ஒருத்தர் வந்து கீழே இருப்பாங்க, மேலே ஒருத்தர் ஏறி இருப்பாங்க, அவங்கள கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா. அந்த சிச்சுவேஷன்ல ஏதாவது ஒரு சூழ்நிலையில யாராவது கஷ்டத்தில் இருக்கிறாங்க, உதவி வேணும்னு சொல்லும் பொழுது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு க்வெஸ்சன் தான் இது. நெக்ஸ்ட் பாருங்க. ஐ ஆம் கன்சிடர்ட் டு பி மிஸ்ஸஸ் கனிமொழிஸ் லுக் அலைக் பை பீப்புள். இங்கே வந்து மிஸ்ஸஸ் கனிமொழிஸ் லுக் அலைக் அப்படின்னா, நான் வந்து இவங்கள மாதிரி இருக்கிறேன்னு அர்த்தம். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு அஞ்சு பேர் மாதிரி ஒரே ரிசம்பிளன்ஸ்ல இருப்பாங்க, முகம் வந்து ஒரே மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்பியரன்ஸ் தோற்றத்திலேயே இருப்பாங்க. ஸோ அதனால எனக்கு ஃபேஸ்புக் நண்பர்கள் நிறைய பேர் சொன்னது உண்டு, நீங்க பாக்குறது கனிமொழி மாதிரியே இருக்கிறீங்க மேம், கொஞ்சம் ரிசம்பிளன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் லுக் அலைக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த சித்ரா அப்படின்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நூர்த்தரோட, அதாவது அவங்க கீர்த்தனா தேவன் நினைக்கிறேன், அவங்க பேர் எனக்கு சரியா தெரியல, ஐம் நாட் ஷுர், சாரி. அவங்கள மாதிரி ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ரிசம்பிளன்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் பார்த்தேன். அப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து லுக் அலைக் அப்படின்றது. அடுத்தது பார்ப்போம். ஷீ இஸ் பேயிங் த ப்ரைஸ் நவ் ஃபார் மேரிங் ஹிம். ஷீ இஸ் பேயிங் த ப்ரைஸ் நவ் ஃபார் மேரிங் ஹிம். இது எதை குறிக்கிறதுனா, அதாவது இப்போ ஒருத்தர் வந்து எல்லாரும் சொல்றாங்க, இவங்களெல்லாம் கல்யாணமே நீங்க பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை பார்த்து சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு எப்படியோ வற்புறுத்தல் பேர்ல கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, இப்ப நான் நல்லா அனுப்பிச்சிட்டு இருக்கேன், நான் செஞ்ச தப்புக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப சொல்லும் போது பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் தான். இப்ப தமிழ்நாட்டுல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃப்ரேஸ் கூட இது சொல்லலாம். தமிழ்ல நீங்க சொல்லும் போது இப்ப நான் நல்லா அனுப்பிச்சிட்டு இருக்கேன், நான் பண்ண தப்புக்கு அப்படின்னு அடிக்கடி எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. ஷீ இஸ் பேயிங் த ப்ரைஸ் நவ் ஃபார் மேரிங் ஹிம். அவரை கல்யாணம் பண்ணதுக்கு இவர் இப்ப நல்லா தண்டனை அந்த பொண்ணு அனுபவிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பயன்படுத்தலாம். அடுத்தது பாருங்க, ஆர் யூ ரன்னிங் லேட். இப்ப வந்து ஒருத்தர் ரொம்ப வேகமா ஓடி போறாரு, ஒரு பஸ்ஸை பிடிக்கவோ அல்லது ஆஃபீஸ்க்கு லேட்டா போறாங்க காலையில மார்னிங், அப்ப வந்து சொல்லக்கூடியது ஆர் யூ ரன்னிங் லேட், என்ன சீக்கிரமா போயிட்டு இருக்கீங்களா, ரொம்ப லேட்டா நீங்க இன்னைக்கு அப்படின்னு நம்ம கேட்கும் போது பயன்படுத்தலாம். அடுத்து மை புக் இஸ் ரியலி எ பேஜ் டேர்னர். இங்க பேஜ் டேர்னர் அப்படின்றது, இப்ப நான் எழுதின புக் வந்து என்னுடைய புக்கோட நேம் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி விதின் 16 hours, அதனோட ஃபேஸ்புக்கோட பேஜ் அதோட நேமும் அதான். அப்ப வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, மை புக் இஸ் ரியலி எ பேஜ் டேர்னர். இங்க ரியலி எ பேஜ் டேர்னர் அப்படின்னா, என்னுடைய புத்தகத்தை நீங்க முதல் பக்க திருப்பினாலே படிக்கணும்னு, நிறைய நிறைய பக்கங்கள் படிக்கணும், கடைசி வரைக்கும் படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வரும், அதுதான் ரியலி எ பேஜ் டேர்னர் அப்படின்னா. இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது, இந்த புத்தகத்தை நான் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இந்த ஃப்ரேஸ். இதை நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த புக்கை நான் படிச்சாலே இதை படிச்சுட்டே இருக்கணும் போல தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம அதை ஆங்கிலத்துல எப்படி சொல்லணும்னு தெரியல, அதுதான் இது. நோட் பண்ணிக்கங்க. அடுத்து பாருங்க, She can easily go through a box of chocolates in one sitting. The one sitting அப்படின்றது, in one sitting. இதனா ஒரே, அதாவது சொல்லுவோம்ல, ஒரே நேரத்தில் இப்படியா சாப்பிடுவோம், இப்படியா சாப்பிட்டு முடிப்பே அப்படின்னு சொல்லுவோம், நம்ம கலோக்கியில் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் இதை சொல்லுவாங்க, இன் ஒன் சிட்டிங். இந்த குழந்தை உட்காந்து சாப்பிட்டுச்சுன்னா சாக்லேட்டை எல்லாத்துலேயும் ஒரே நேரத்தில் முடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லும்போது பயன்படுத்துகிறோம். அடுத்து பாருங்க, ஐ குட் நாட் புட் இட் டவுன். I could not put it down. என்னால் அது கீழே போட முடியல அப்படின்னு அர்த்தம் இல்லை. இது ஒரு ஃப்ரேஸ், அதாவது ஒரு புக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நாவல் உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஐயோ என்னால் அந்த புத்தகத்தை வைக்கவே முடியல, எடுத்தால் படிச்சுட்டே இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ குட் நாட் புட் இட் டவுன் அப்படின்றது, அந்த புத்தகத்தை நான் படிச்சுட்டே இருக்குன்னு தோணுது, என்னால் அதை ஒரு ஓரமாகவோ கீழேயோ எங்கேயோ வைக்க முடியல, அதை படிச்சுட்டே இருக்குன்னு தோணுது. இந்த மாதிரி
நிறைய ஃப்ரேசஸ் இன்னும் நம்ம நிறைய கற்றுக்கணும்னா நம்முடைய சேனலை உடனே லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் யூ ஆர் கோயிங் டு ரீச் 40,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வெரி சூன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். உங்களுடைய அன்பிற்கும் பெரு ஆதரவுக்கும் நன்றி. வாழ்த்துக்கள்.